ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டெக். உங்கள் மொபைலில் வந்து வைஃபை ஹாட்ஸ்பாட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? இருந்தால் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. முதல்ல வந்து உங்கள் மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட் வந்து ஒர்க் ஆகாட்டி ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் வந்து ஒருத்தருக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது மூலமாகவே நம்மளால் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படியும் சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வயர்லெஸ் அண்ட் நெட்ஒர்க்ஸ் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு டுவல் சிம் செட்டிங்ஸில் வந்து எந்த சிம்மை வந்து நீங்கள் டேட்டா வச்சுருக்கீங்களோ, அந்த எந்த சிம்மில் வந்து நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிம் வந்து சரியாக செட் ஆகியிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து சிம் 2 வந்து செட் ஆகி டிஃபால்ட்டாக வந்து மொபைல் டேட்டாவுக்கு வந்து போட்டுப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் மொபைலில் நீங்கள் எதுக்கு சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்றத வந்து ஒருத்தருக்கு செக் பண்ணிக்கொள்ளுங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய சிம்மை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள். அப்படி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வைஃபை ஹாட்ஸ்பாட் வந்து ஒர்க் ஆகுதான்றதை வந்து செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்பையும் ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து வயர்லெஸ் நெட்ஒர்க் அண்ட் செட்டிங்ஸில் ஹாட்ஸ்பாட் செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஹாட்ஸ்பாட்டை வந்து ஒருத்தருக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி செய்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படியும் ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வைஃபை ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்டையும் ஒருத்தருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வைஃபையும் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதையும் வந்து கண்டினியூவாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பையும் சரியாகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் மொபைலில் வந்து ஏரோப்ளேன் மோடை வந்து ஒருத்தருக்க வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. அதையுமே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக வந்து இந்த வைஃபை ஹாட்ஸ்பாட் வந்து ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை வந்து ஒருத்தருக்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக வைஃபை ஹாட்ஸ்பாட் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து உங்கள் மொபைலில் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.